ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டாஸ்கர் ரைட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஷ்டியார் பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சட்டி எடுத்து அடிப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் நல்லா அழகாக பரப்புறன்னு ஊற்றிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 லிட்டர் நான் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அதை ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கி விட்டுருவோம். உங்களுக்கு தேவையான நெருப்பு ஒன்று கொஞ்சம் ஏற்றி விட்டுருவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, அப்படியே அந்த வெங்காய தடி கடகடன்னு போட்டு நல்லா அந்த சவுண்டு கேட்குறது, அப்படியே அவ்வளோ காது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஓகேங்களா, அப்படியே ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரை 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 சொல்லி நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன குண்டாக எடுத்து அதில் இஞ்சி பூண்டு உப்பு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கலர் பவுட்ரு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே தயிர் உங்களுக்கு தேவையான தயிர் இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு நேராக எனக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஆரம்பிச்சுங்க பார்த்தீங்கன்னா கலரே ஆட் பண்ணாமல் எப்படி வந்துருச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதிலே நம்ம ஆட் பண்ணி முடிச்சிடலாம். ஆட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம கிண்டி முடிச்சிடலாம். டக்குன்னு கிண்டி முடிச்சுட்டு அப்படியே தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, தக்காளி நல்லா கிண்டு 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 கிண்டிடணும். அப்படியே நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் அப்படியே அழகாக அந்த வெட்டி வச்ச 1 பீஸ் 100 கிராமில் இருக்குங்க. அப்படியே வெட்டி வச்ச சிக்கன் எடுத்து நம்ம வந்து உள்ளே போட ஆரம்பிச்சுலாம். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி கொதிக்கலாம். இது நல்லா இதாகிடுச்சு. நல்லா சிக்கனை போட்டு உள்ளே முடிச்சுட்டு சிக்கனை பெரட்ட ஆரம்பிச்சுன்னு எப்படி இப்படி ஒரு பெருட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டோன்னா அழகாக வந்துடும். முடிஞ்சது நல்லா பெரட்டிக்கோங்க சிக்கனை, அது மஸ்ட்டு. அப்போ நல்லா மசாலா வந்து உள்ளே இறங்கும். ஓகேங்களா, சிக்கன் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. பாருங்கள் அப்பயும் பட்டலன்னு சொல்லி நல்லா பெரட்டுறோம் நாங்கள். ஓகேங்களா, எவ்வளோ பெரட்ட முடியுமோ அவ்வளோ பரட்டி விட்டுக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி சிக்கனை போட்டு தாளிச்சு எடுத்துடாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா, எங்களுக்கு தேவையான நாங்கள் எடுத்துருக்கோம். 5 கிலோ அரிசி, 5 கிலோ சிக்கன். ஓகேங்களா, நல்லா இந்த மாதிரி வந்து வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரையும் லைட்டாக கிண்டுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இது இருக்கும். ஃப்ளேம் லோவில் வச்சு மூடி விட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அரிசி புல்லட் அரிசி தாங்க எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்படியே ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் உள்ளே எப்படி கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் தான் நம்ம வந்து அரிசி போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள் அரிசி எடுத்து வந்து போட்டோமா, போட்டு முடிச்சிட்ட அப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சுன்னு. இப்போ அரிசி போட்டுட்டப்புறம் இதுக்கப்புறம் தாங்க பார்த்து பொறுமையாக நம்ம கிண்டணும். போட்டு நல்லா அடியில் விட்டு கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அரிசி எல்லாம் உடஞ்சி அப்புறம் பிரியாணி வராது. எப்படி சொல்கிறது, பொங்கல் தான் வரும். ஓகேங்களா, தட் இஸ் பொங்கல் பிரியாணி, அது ஒரு டைப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஹெவியாகலாம் நீங்கள் கிண்டிடாதீங்க, அது வேறு ரொம்ப வேறு வெயிலுங்க. அதனால் ஒரு சின்ன ஜூஸ் ஒன்று குடிச்சிக்கலாம். ஷார்ட் பிரேக் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. ஓகேங்களா, ஆனால் உண்மையுமே அந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி தாங்க நல்லா வந்திருக்கும். இது தாங்க தம் போகிற ஸ்டேஜ். ஓகேங்களா, முடிஞ்சாலும் லைட்டாக அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கிளறுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சு சமைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். தம் போகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம தண்ணி எடுத்து அப்படியே பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா தண்ணில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. தம் போடுற ஸ்டேஜில் எங்களை எடுத்து பக்கம் வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் சூடுங்க. ஓகேங்களா, அப்படியே அந்த தண்ணில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் மேலேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்படியே நடுவில் வந்து நாங்கள் மண் போட்டுருவோம். ஏன்னா நடுவில் தண்ணில் இருந்துச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் சைடில் மட்டும் தண்ணில் விட்டுட்டு நடுவில் வந்து லைட்டாக நாங்கள் மண் போட்டிருக்கோம். அப்படியே அதை எடுத்து கீழே வைக்கும் போது அந்த அப்படியே அந்த சவுண்டு அப்படியே அந்த ஃபீலிங், இந்த பாட்டு வந்து நீங்கள் அந்த ஆட் பண்ணிடுறது இந்த ஃபீலிங்கு, இந்த பாட்டோட ஃபீலிங் நீங்கள் கேட்டு பாருங்களேன். அப்படியே மேலே கொஞ்சோண்டு நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த நெய்யோட மனமும் அப்படியே அந்த பிரியாணியோட சுவையும் மிக்ஸ் ஆகும் போது அப்படியே அடடா அப்படி இருக்குங்க. யோசித்தாலே வந்து நல்லா இதாக இருக்குங்க. அப்போ சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, வாங்க பேக்கிங்க்கு போயிடலாம். அப்படியே எடுத்து பிரியாணி எங்கள் அண்ணா அழகாக பேக் பண்ணி கொடுத்தாங்க கைஸ். பேக் பண்ணி கொடுத்த உடனே எங்கள் மம்மி ரைத்தா வச்சு கொடுத்தாங்க. ரைத்தா வச்ச உடனே லைட்டாக அப்படியே தள்ளிட்டோம் கைஸ். தள்ளினோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், அப்படியே அழகாக அவர் பேக் பண்ண ஆரம்பிச்சார். அப்படியே ஃபஸ்ட் அந்த மூடி எடுத்து மேலே வச்சு அப்படியே பிரியாணிக்கும் வலிக்காமல் பாக்ஸுக்கும் வலிக்காமல் பொறுமையாக சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக க்ளோஸ் பண்ணணும் கைஸ். லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு
சைடில் பொறுமையாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா பிரியாணிக்கும் ஒழிக்கக்கூடாது, பாக்ஸுக்கும் ஒழிக்கக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கான மோட்டிவேஷன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இது வந்து எஃப்டிஆர் பாக்ஸுங்கிறனால நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.